விநாயக சதுர்த்தி அன்று ருத்ரதாண்டவம் படத்தின் முதல் பாடல் வெளியாக இருப்பதாக படக்குழு அறிவித்துள்ளது. திரௌபதி படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து மோகன்ஜி இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் ருத்ர தாண்டவம். இப்படத்தில் ரிச்சர்ட் ரிசி நாயகனாகவும் அவருக்கு ஜோடியாக தர்ஷா குப்தாவும் நடித்துள்ளனர். மேலும் இப்படத்தில் பிரபல இயக்குனர் கௌதம் மேனன் வில்லனாக நடித்துள்ளார். ஜி எம் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் மோகன்ஜி இயக்கத்தில் உருவான திரௌபதி திரைப்படம் கடந்த 2020 வெளியானது. ஒரு தரப்பினர் மத்தியில் இப்படத்திற்கு கடுமையான எதிர்ப்புகள் நிலவிய போதிலும் வணிக ரீதியாக இப்படம் கணிசமான வெற்றியை பெற்றது. திரௌபதி படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து அதே கூட்டணி ருத்ரதாண்டவம் படத்தில் மீண்டும் இணைந்துள்ளது. இப்படத்தில் ரிஷி நாயகனாக நடிக்க அவருக்கு ஜோடியாக சின்னத்திரை புகழ் தர்ஷா குப்தா நடித்துள்ளார். மேலும் ராதா ரவி, கௌதம் வாசுதேவ மேனன் உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். ஜுபின் இசையமைத்துள்ள இந்த படத்திற்கு யூஏ தணிக்கை சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இப்படத்தின் தமிழக உரிமையை 7G பிலிம்ஸ் சிவா கைப்பற்றியுள்ளார். மொத்த வெளிநாட்டு ரிலீஸ் மற்றும் ஆடியோ ரிலீஸ் உரிமையை ஐங்கரன் இன்டர்நேஷனல் நிறுவனம் கைப்பற்றியுள்ளது. இப்படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியிடப்பட்ட நிலையில் படத்தின் முதல் பாடல் வெளியீடு குறித்த அறிவிப்பு தற்பொழுது வெளியாகியுள்ளது. அதன்படி பிரபல இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் பாடியுள்ள அம்மாடி என்ற பாடல் வரும் செப்டம்பர் 10 வெளியாக உள்ளது. இப்படத்தின் ட்ரெய்லர் அண்மையில் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் இதற்கு பல அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. மேலும் படத்தை தடை செய்ய வேண்டும் என்று காவல்துறையில் புகாரும் அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இயக்குனர் மோகன்ஜியை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். திரௌபதி படம் வெளியாகி பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் வெளிவருவதற்கு முன்பாகவே ருத்ரதாண்டவம் படம் பல்வேறு சர்ச்சைகளை சந்தித்து வருவது படக்குழுவினருக்கு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கிறது. சரி நண்பர்களே, வரும் 10 வெளியாகும் முதல் பாடல் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.